ஆர் டைரக்ட் பண்ணுற படம் நாளை முதல் நாளை முதல் குடி நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்யமேடி தங்கம் இன்னைக்கு ராத்திரி தூங்க வேணும் கொஞ்சம் ஊசிக்கிறேன் கொஞ்சோன்னு அதை அதில் பாருங்க அது ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் கூட அந்த கொடிகாரனுடைய கேரக்டரை எப்படி கொண்டு வரணும் அருமையான பாட்டு இதில் ஒரு ஒரு குடிகாரம் பாடும் பொழுது அவன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு தத்துவம் வந்துடும் முதல் வாழ்வு வாழ ஒரு வீடு மறுவாழ்வு வாழ மறு வீடு அது எல்லாரும் சொல்லிடலாம் இடைக்கால பாதை மணல் மேடுன்னு இருப்பேன் தெரியலையே அந்த மணல் மேடு கூடும் சரியும் குறையும் சரியும் எல்லாம் இருக்கும் அது வந்து தெளிவாக இல்லை நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை இடைக்கால பாதை மணல் மேடு அதுக்கு அப்பால் நம்மளால் பார்க்க முடியல எது வந்தால் போதும் அளவோடு அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு சுண்ணாம்பு தடவி புட்டா அள்ளி தண்ணி குடிக்க கூட ஆகாதுடா வம்பு அனுபவஸ்தான் சொல்லுறேன்டா மடப்பயலே நம்பு அளவாக போட்டுக்கிட்டா இதுலேயும் தான் தெம்பு இப்படி பாடித்தான் அவத்தலை வாங்குவேன் ஒரு காலத்தில் முதல் வாழ்வு வாழ ஒரு இடைக்கால பாதை மணல் மேடு, எது வந்த போதும் அளவோடு போதை வந்த போது புத்தி இல்லையே புத்தி வந்த போது நண்பன் இல்லையே நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் தங்கும் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே ஆசையோடு பார்க்கும் பார்வை பேசவில்லையே போதை வந்த போது புத்தி இல்லையே புத்தி வந்த போது நண்பர் இல்லையே கடவுள் என் வாழ்வில் கடங்காரம் கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும் ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரங் போதை வந்த போது புத்தி இல்லையே புத்தி வந்த போது நண்பர் இல்லை ஒரு கவிஞனுக்கு வேறு யாருக்கும் இல்லாத உரிமை உண்டு கடவுளை சாடுகின்ற ஒரு உரிமை அவனை மாதிரி கடவுளை பாடவும் முடியாது அவனை மாதிரி கடவுளை சாடவும் முடியாது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியாற்றி என்கிறார் வள்ளுவர் பிச்சை எடுத்தாவது சாப்பிடணும்னு ஒரு நிலைமை இங்கே இருந்ததுன்னா லெட்டிம் கோட்டு ஹெல்கிறர் டேம் காட்ங்கிறர் பறந்து கெடுக உலகியாற்றியானுக்கு அவ்வளோதான் பொருள் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்ன்றார் பாரதியர் கொளுத்துரா ஊரையெல்லாம் அப்படிங்கிறார் கடவுள் என் வாழ்வில் கடன்காரன் கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும் ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன் ஒரு குடிகாரம் மாதிரி இருக்கு நீ நடத்துகிற ராஜ்யம் ஒரு குடிகாரத்தான் வீட்டை எப்படி நடத்துவானோ அப்படி நீ நடத்துறிய இந்த வாழ்க்கையே இங்கே பசி இருக்கலாமா இங்கே பட்டினி இருக்கலாமா இங்கே வறுமை இருக்கலாமான்னு கேட்பது ஒரு கவிஞனுடைய உரிமை அதுக்கப்புறம் பதில் நமக்கு இருக்குது கர்ம சித்தாந்தம் சொல்கிறோம் முன்ன முன் முன்வினை அதனுடைய விளைவை அனுபவிக்கிறான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறோம் பட் ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது கர்மவினை பற்றி பேசக்கூடாது ஒரு கவிஞனை அப்படி பேசவே கூடாது ஒரு தத்துவ ஞானி அதை தெரிஞ்சுக்கலாம் அவன் கூட பேசக்கூடாது மற்றவர்களுடைய துயரத்தை நம்முடைய ஞானத்தால் அளக்கக்கூடாது அவர்களுடைய வழியில் நின்று அவர்களுடைய இடத்தில் நின்று அவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதை நாம் அதுக்கு அனுசரணையாக ஆதரவாக ஏதாவது செய்யலாம் அவ்வளோ அதுதான் இதில் சொல்கிறார் ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகார் இந்த உரிமை கடவுளுக்கு கவிஞனுக்கு இருக்கிறது சிவியா தான் இந்த படத்துக்கு டைரக்டர் நிறைய சிவாஜியை வச்சு நிறைய படங்கள் எடுத்து டைரக்டரில் அவர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விழா நடந்தது அப்புறம் தீவிர காமெடி ரசிகர் ஒருத்தர் அதை இது பண்ணார் எனக்கு சிவி ராஜேந்திரனுக்கு முக்தா சீனாசன் மூணு பேருக்கும் லிவிங் லெஜண்ட்ஸுன்ற மாதிரி ஏதோ ஒரு விழா நடந்தது எப்படி கேஷுவலாக சொல்லுவார் ஐ சைட் லிவிங் அதோட ரொம்ப ரொம்ப பேர் கேட்பாங்க என்ன சிபிஆருக்கு உடனே நீ நிறைய படம் எழுதியிருக்கேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம கூட இருக்கிற நம்மை மகிழ்விக்கிற லிவிங் லெஜண்ட்டுக்கும் லெஜண்ட்டுக்கு ஒரு வளமான கருவலியாக நம்ம முதல்ல பாராட்டுக்கிறோம் அது ரெண்டாயிரத்தான் இருக்குது லிவிங் லெஜண்ட்னால் நான் இப்போ ஏதாவது பழைய படம் பார்த்தேன்னா கூட அந்த படத்தில் இருக்கிறவங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஆக வாயிருப்போம் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்க ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ சிவாஜி அப்பா கலாட்டா கல்யாணம் எடுத்துக்கிட்டால் என்னையும் சச்சி குந்தவரும் இது யாரையும் காணும் அது மாதிரி ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அந்த விழா நடத்தினாங்க முக்தா சீனிவாசன் அப்போ ரொம்ப தளர்ந்து போயிருக்கிற ஒரு பீரியட் அது நான் சிவியார் அது ரொம்ப பேர் கேட்பாங்க நீங்கள் ஆரம்பத்தில்லாம் நீலி கவனி காதலி சுமத்திய சுந்தரி கலாட்டா கல்யாணம் நிறைய நீங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் கொடுத்தீங்க அப்புறம் சிவாஜியை வச்சு நிறையா படங்கள் பண்ணார் பாலாஜிக்கு ஏன் நீங்கள் பிரச்சனைமா எழுதலை என்ன இந்த பாருங்கள் அங்கே அவஸ்தான வித்வான் ஏஎல் நாராயணன் அவர் ரொம்ப சீனியர் ரைட்டர் அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அவர் பாலாஜி வந்து சக்சஸ்ஸான இந்தி படங்களை வாங்கி தான் பண்ணுவார் சி வி ராஜேந்திரனுக்கு அவர் மனசு வருத்தம் ஒரிஜினாலிட்டி நமக்கு என்ன இருக்குது நம்மளாக ஒரு கதை சிருஷ்டி பண்ணி பண்ணால் அது வேறு ஒரு ரீமேக் சப்ஜெக்டில் நமக்கு என்ன பேர் வரும் கோப்பை அப்படின்னுலாம் வருத்தம் போடுவார் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த மீட்டிங்கில் சி வி ராஜேந்திரன் என்னமோ தெரியல பேசினார் மாதிரி எனக்கு கோபுக்கு எண்பத்தி ஆறு வயசாகிப்போச்சு எனக்கும் எண்பது வந்துவிட்டேன் நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தால் போதும் இந்த டிஜிட்டல் பீரியடில் என்னென்னமோ டெக்னாலஜியெல்லாம் மாறி இருக்கு கோபு கதை வசனத்தில் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு மேடையில் சொன்னார் இன்னும் இன்னும் ஒரு வருஷம் இருந்தால் போதும் அப்படின்னு மேடையில் சொன்னார் அப்புறம் என்ன இந்த மாதிரி அப அபசகுனமாக பேசலாம் அப்படின்னு நினச்சி சொன்னார் முக்தா சீனிவாசம் ரெஸ்ட்ரெஸ்டாக இருந்தார் அன்னைக்கு காஞ்சனாவது அன்றைக்கி சிறப்பு விருந்தினர் அந்தம்மா பேசும்போது அவர் ரெஸ்ட் லெஸ்ட்டாக இந்த மீட்டிங் எப்போ முடியும் மீட்டிங் எப்போ முடியுன்றார் முக்தா சார் இந்த அம்மா பழைய பாட்டு தெலுங்கு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அவளை உட்காரவை அவ்வளோ உட்காரவை எப்படின்றார் அவர் இன்னமும் இன்ட்ரெஸ்ட்டாக பாடிட்டுருக்காங்க நான் எப்படி உட்கார வைக்கிறது நல்லா இருக்காதுன்னு ஏஎஸ் பிரகாஷனும் அவர் பெரிய பேராசிரியர் அவர் இவரை பற்றியே நல்லா அவரை மாதிரி ஒரு நல்ல பழைய காலத்து டேரக்டர் முதலாளி சீனிவாசன் அவர் புகழ்ந்து பேசிகிட்ருக்காரு அவர் ப்ரொஃபஸர் ஏதாவது பேசிகிட்டே இருப்போம் அவரை உட்கார வைச்சி இவர் உட்கார வை எல்லோரையும் பேச விடாம அப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஷீட்டில் அவருடைய சண்டை ரவி உட்காந்துருந்தார் ரவி அப்புறம் நான் ரகசியமாக கூப்பிட்டுனு சொன்னேன் அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காரு அவரை பேச சொல்லி நம்ம அமுச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை பேச சொல்லிட்டு ரெண்டு வாட்ஸ்அப்பர்ஸ் அவர் அதெல்லாம் பேசிவிட்டு அவர் அவரை அந்த மீட்டிங்கில் சி வி ராஜேந்திரன் என்னமோ தெரியல பேசினார் மாதிரி எனக்கு கோபுக்கு எண்பத்தி ஆறு வயசாகிப்போச்சு எனக்கும் எண்பது வந்துட்டேன் நான் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தால் போதும் இந்த டிஜிட்டல் பீரியடில் என்னென்னமோ மாறி இருக்கு கோபு கதை வச்சு நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு மேடையில் சொன்னார் இன்னும் இன்னும் ஒரு வருஷம் இருந்தால் போதும் அப்படின்னு மேடையில் சொன்னார் அப்புறம் இந்த மாதிரி அவர் சகமாக பேசலாம் அப்படின்னு நினைச்சு சொன்னார் முக்தா சீனிவாச ரெஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார் அன்னைக்கு கான்சனாக அவரை அன்றைக்கி சிறப்பு விருந்தினர் அந்த அம்மா பேசும்போது அவரை ரெஸ்ட்ரெஸ்ஸாக இந்த மீட்டிங் எப்போ முடியும் மீட்டிங் எப்போ முடியும்ன்றார் முக்தா சீனிவாசை இந்த அம்மா பழைய பாட்டு தெலுங்கு பாட்டெல்லாம் பாட ஆரம்பித்தாங்க அவளை உட்காரவை அவ்வளோ உட்காரவை எப்படின்றார் அவர் இன்னமும் இன்ட்ரெஸ்டாக பாடிட்டுருக்காங்க நான் எப்படி உட்கார வைக்கிறது இருக்காதுன்னு ஏ எஸ் பிரகாஷும் அவர் பெரிய பேராக செய்கிறார் அவர் இவரை பற்றியே நல்ல அப்புறம் மாதிரி ஒரு நல்ல பழைய காலத்து டேரக்டர் முதலாளி சீனிதா சொன்னும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு அவர் ப்ரொஃபஸர் பேசிகிட்டே இருப்போம் அவரை உட்கார வை அப்படின்னு இவர் உட்கார வை எல்லோரையும் பேச விடாமல் அப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஷி இல்லை அவருடைய ஸ்டண்ட் ரவி உட்காந்துருந்தார் ரவி சார் அப்புறம் நான் ரகசியமாக கூப்பிட்டுனோட சொன்னேன் அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார் அவரை பேச சொல்லி நம்ம அமுச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை பேச சொல்லிட்டு ரெண்டு வாட்ஸ்அப் வச்சுட்டு அவர் அதெல்லாம் பேசிவிட்டு அவரை அனுசரிக்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பேசினா போட்டு ஒரு டென் டேஸ் கழித்து சீரியராக இருந்தது மிஸ்ஸஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் சீரியாக ரொம்ப சீரியஸாக இருக்காது முன்னாடியே டெஸ்ட்டுக்குன்னு போனோம் இது சொல்லிட்டு நானும் எங்கள் சந்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லாம் ஒன்றும் அதுலேருந்து ஒரு ஒரு த்ரீ டேஸில் அவர் இறந்து போயிட்டார் கிரேட் ஸ்லாக் ஃபார்மே சீரர் அது வேறு அது பட் இவர் ரொம்ப நான் வளர்த்த பையன் மாதிரி எனக்கு ஒரு வரணும் செய்தியாக இருக்கட்டா சரி சொல்லிட்டு அந்த இது முடிஞ்ச உடனே ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு முக்தா சீனிவாசன் வசதி வந்து அட்மிட் ஆகி அவர் இறந்து போயிட்டார் இல்லை அது ஒரே கலாமிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்ன அடுத்த நாளில் ஒரு ஃபோன் நம்ம சோற்று நீலு போயிட்டாருன்னு இது மாதிரி அடுத்து 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 இது வந்த உடனே எனக்கு ஒரு நைட் மாதிரி அன்றைக்கி ராத்திரி சார் ஆகிடுச்சு அப்போ அப்பாவை அவள் அவங்க வந்த வழி இதெல்லாம் நம்ம தைரியமாக இருக்கணும் ஸ்டடி பண்ணிக்கிறேன் இருந்தாலும் முடியல அதே ஒரு மாதிரி இருந்தது அப்போ எனக்கு லெவன்த் தேர்ட்டி இருக்கும் நைட்டை நான் இந்த இந்த ரெஸ்ட் ரெஸ்டரெண்ட்னு ஒரு மாத்திரை இருக்குது மைண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம் அதை ஒரு மாத்திரையை போட்டு பதிவு பண்ணோன்னு செல்ஃபோன் அடிச்சிது எடுத்து காரில் வச்சேன் போது சார் அப்படின்னு ஒரு குரல் இன்னா நான் யூஎஸ்லேருந்து இருந்து பேசுகிறேன் சித்ராஜ நீட்டில் எல்லோரும் காலி நீங்கள் தான் பாக்கி நானே ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டான எங்கே இருக்காங்க நான் நான் யூஸ்டன்லேருந்து பேசுகிறேன் பார்ட்ல இருக்கியா அப்படின்ட்டு ஏய் என் ப்ராண்ட வந்த வரைக்கும் போயிட்டாங்க இப்படி ஒரு வந்து செய்தியாருனுடைய லாஸ் எனக்கு ஒரு பெரிய லாஸ் அதே மாதிரி சிவாஜி அண்ணன் போயிட்டதை கூட நல்லா தாங்க முடியல சிவாஜி மாதிரி ஒரு ஒரு பெருந்தன்மை யாருக்கும் கிடையாது எல்லோரையும் பாராட்டுவார் நான் ஒரு காலத்தில் அந்த ஸ்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு வந்ததுன்னா அது சிவாஜியால் தான் அந்த பாகிஸ்தான் வரல நான் அந்த கலட்டா கல்யாணம் ஸ்கிரிப்ட் எழுதி அதில் அவர் இம்ப்ரெஸ் ஆகி ஆகா அவர் நாடகத்துக்கு இவ்வளோ இருக்கான்னு எல்லாரும் நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு வருவாங்க நான் சினிமாவில் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் நாடகத்துக்கு வந்தேன் நிறைய நாடகங்கள் யூனிட்டி கிளப்பு ட்ரிப்ளிகேட்டில் நான் போட்டிருக்கேன் சிவாஜி ஒரு நல்ல ரசிகர் என்ன எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாருன்னா மயாபிரசார்னு ஒரு நாடகம் அது ஒரு ஒரு ஃபிக்கில் மைண்டட் ப்ரொஃபஸர் சப்ஜெக்ட் அது இளமையை கொண்டு வரேன் அப்படின்ட்டு அந்த டாக்டர் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு அதை சாப்பிட்டா அந்த எழுபது வயசு ஆள் கூட பதினா இருபது வயசு இளைஞ்ச மாதிரி ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த மருந்தை அவர் ஹாலில் இருக்கிற வாட்டர் ஜெக்கில் போட்டுரும் இந்த மென்டலி ரிட்டார்டட் கேர்ள் ஒன்று அது போட்டுரும் அது கிடைக்கிருப்பார் அந்த ட்ராமாவில் நான் நடிக்கிறேன் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கேன் நான் நடிக்கிறேன் இருபத்தஞ்சாவது நாடகத்துக்கு சிவாஜி தலைவர் தாங்கிறார் முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கார் எனக்கு ஐயோ அவர் இதில் நம்ம நடிக்கணுமென்னுட்டு நான் அவர் அதில் ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் அந்த பொண்ணுக்கு இப்போ டியூஷன் சொல்லித்தரவன் வழக்கமாக கர்நாடக மியூசிக் சொல்லித்தரவர் அந்த பொண்ணு கலக்கி வச்சிருக்கேன் அந்த வர மருந்த அந்த கிளாஸ் டப்ளர் எடுத்து அந்த தண்ணியை குப்பச்சுருவோம் என்னுடைய கேரக்டர் நான் தான் நான் சிவாஜி உட்காந்துருக்காருன்ட்டு அவரை பார்க்கவே இல்லை இப்படி மேலே பார்த்துக்கிட்டே ஆக்ட் பண்ணுறேன் இங்கிலீஷில் அவர் கர்நாடக சங்கீதம் மாடி இங்கிலீஷ் பாட ஆரம்பிச்சிட்டார் சொல்ல ஓலாவ் ஹேவ் யூ எவர் டெ சீன் த மூன் லைக் ஓ க்ளண்ட் க்ளவரி கன்வே அப்படி பார்க்குறாரு அவர் சரி சொல்லிவிட்டு அந்த சீனை முடிச்சுட்டு போயிட்டால் சிவாஜி டிரைவர் சிவா வந்து உங்களை இன்னும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சொன்னார் சரி வர என்ன இப்போ வி கோபாலகிருஷ்ணன் அந்த ட்ராமாவில் நடிச்சிருந்தார் நான் அவரும் சிவாஜி விட்டு போனோம் யாரும் இல்லை அன்றைக்கி நைட்டு சிவாஜி சார் கம்பளம்மா அவர் ஒய்ஃபு நானும் கோபாலகிருஷ்ணாக இருந்தோம் கூப்பிட்டு பேசப்படுறாரு நினைச்சா இப்படி ஏற அவர் டெட் போய் இப்படி வேறு பார்த்தார் என்னென்ன இன்னா பார்க்கலிங்கன்னு ஏண்டா ஏதோ பச்சனை கிருஷ்ண எல்லாம் குஷியாக பேசுவேன்னு நினச்சேன் பாட்டு பாடி நீ நடிக்கிற ரொம்ப கஷ்டந்தான் ஸ்டேஜில் ஒருத்தான் பாட்டு பாடி நடிக்கிறான்னா அவருக்கு சம்திங் கிரேட் சிவாஜி கிரேஷன் உனக்கு பாட்டி விடுற கமலமாக போட்டு அதை போங்க ஆஸ்காரா விஷ்காரா இதை விட அவார்டு ஆறு ஒரு நடிகர் திடையுமே கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெருந்தன்மையான ஒரு மனசு அவர் அவருடைய சித்ராலியா அவர் புலியும் சரி அவர் இல்லாத படங்களும் சரி எங்கள் யூனிட் மேலே அவ்வளோ அற்புதமான நடிகர்கள் நல்ல அந்த மாதிரி காலங்கள்லாம் வரவே வராது ஒரு சம்பவம் நான் வந்து எனக்கு தான் என் வயசு எண்பத்தி ஏழுன்னு பப்ளிசிட்டி ஆகிடுச்சு முத்துலிங்கம் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில் உடுமில்லைனார் அண்ணா சரி மருதகாசி குமாபால சுப்ரமணியம் சஞ்சய் ராமதாஸ் இவங்கள் கூட நான் பார்த்துருக்கேன் குமாபால சுப்ரமணியம் நூற்றாண்டு விழா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டு எல்லாரையும் பார்த்துருக்கேன் பட் கண்ணதாசன் இஸ் சம்திங் ஸ்பெஷல் நோ டவர் அப்டி அது முத் முத்தலிங்க சாரும் ஒத்து பாரு நினைக்கிறேன் நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த பாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கவிஞரை பற்றி கண்ணதாசன பற்றி புகழாதவங்க யாரும் இல்லை பாராட்டாத விஐபிகள் யாரும் இல்லை ஆனால் ஒரு பேராசிரியை திருச்சி வானொலியில் பேசியிருக்காங்க கண்ணதாசன்ன கிரு கிரியின்னு கிழிகிறான் இலக்கியத்திலேருந்து இதிகாசத்திலேருந்து நல்ல விஷயங்களை எடுத்து போட்டு இவர் தன்னாக த தான் எழுதின பாட்டாக நினச்சி பெருமைப்பட்டுக்கிறாரு அப்படின்னோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அம்மா அவ கிரி கிரின்னு கீஸ்ட் சினிமாக்காரங்கள அப்படின்னு அந்த பேராசிரியை ஃபோன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற பச்சம் ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்தோடனே யார் அப்படின்னு இருக்காங்க அந்த பேராசிரியர் நான் கண்ணதாசன் பேசுகிறேன் அந்த அம்மா அப்படியே ஆகி போயிட்டாங்க என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் ரேடியோவில் டெலிகாஸ்ட் பண்ணாங்களே அந்த ஸ்பீச்சை நான் கேட்டேன் அப்படி என்ன ஒன்றும் இல்லை இதிகாசங்கள்லேயோ இலக்கியங்கள்லையோ வர நல்ல விஷயத்த நான் காப்பி அடித்ததாக ஏதோ சொன்னீங்க நீங்கள் வாசந்தான் காப்பின்ற வேட தான் பிடிக்கல எனக்கு அந்த நல்ல விஷயங்கள் உங்களை மாதிரி இருக்கிற பேராசிரியர்கள் டீச் பண்ணும்போதோ இல்லை வேதம் வேதம் படித்தவங்க அந்த பண்டிதர்கள் சொல்கிறதோட அங்கேருந்து நின்று போகுது இந்த சினிமா பாடல்ன்றது அதுக்கு ரீச்சே எங்கேயோ போகுது அது குக்கிராமத்தில் ஆடி உணிக்கிறான் அவன் வரைக்கும் போ போய் செய்கிறது பாட்டு உதாரணமாக இப்போது கல்யாணத்தின் போது புருஷ மனைவி அவர்களுடைய ஒத்துமையை பற்றி பேசும்போது சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க நான் அதுக்கு இதுவாக கேட்டேன் நான் உன்னை மனதாக நினைக்கிறேன் நீ வாக்காக பேசு இது அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய பொருள் அதையே நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு எழுதியிருக்கேன் இது என்னம்மா நீங்கள் தவறு கண்டு என்னன்னு மன்னிச்சு சொல்லி அந்த அம்மா போன வச்சுட்டாங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் இது கூட ஒரிஜினல் இல்லை காப்பி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அண்ணாதுரா கண்ணதாசன் இந்த சம்பவத்தை எழுதியிருந்தார் அருமையான ஸ்தான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் இந்து மதத்தினுடைய திருமணச் சடங்குகளில் சொல்லப்படுகிற மந்திரங்களில் வருகின்ற வாக்கியங்கள் நான் கானம் நீ கவிதை நான் வானம் நீ பூமி வரிசையாக வரும் அது மாதிரி இரண்டு அந்த சப்தபதியில் வரும்போது இரண்டு அடிகள் எடுத்து வைத்த உடனேயே நாம் இருவரும் நண்பர்களாகிவிட்டோம் அப்படின்னு வரும் ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இந்த மந்திரங்களில் பெரும்பாலான மந்திரங்கள் பெண் முனிவர்களால் இயற்றப்பட்டவை அந்த இந்த குறிப்பிட்ட இந்த மந்திரத்திலிருந்து ஒரு ஊக்கம் எடுத்துக்கொண்டு பாரதியை எழுதுகிற பாட்டு தான் வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு பூணுமடம் நீ எனக்கு புதுவயிரம் நான் உனக்கு அல்ல காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு என் தமிழ் ஆசிரியர் சொல்லுவார் வேதம்னா சயின்ஸ்ரா வித்தைனா டெக்னாலஜிரானுவர் வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு அப்படின்னு போகும் போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நாத வடிவானவளே நல்ல உயிரே கண்ணம்மா என்று பாரதியார் பாடுவார் இந்த வேத வாக்கியத்தையும் பாரதியாருடைய வாக்கியத்தையும் உள்வாங்கி கொண்டு கண்ணதாசன் எழுதிய அற்புதமான பாடல் இது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் நானாக வேண்டும் பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் உனக்காக வேண்டும் பாவை முகம் பார்த்து பசியார வேண்டும் பசியார வேண்டும் தொண்டுடுருரும் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும் மடிமீதில் விளையாடும் சேயாக வேண்டும் நீயாக வேண்டும் பாரு மாஸ்டர் பீஸ் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை பொருள் என்றும் இல்லை சொல்லுக்கு விலையேதும் இல்லை விலையேதும் அப்புறம் பொருள் அப்புறம் மொழி நம்ம சொல்லணும் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை பொருள் இருக்கோ இல்லையோ சொல் நினைக்கப்படுகின்ற தருணத்திலேயே மொழி பிறந்து விட்டது அதனால சொல்லுக்கப்புறம் மொழியை வச்சார் இல்லையா சொல் பொருள் அது சேர்ந்தது அப்புறம் மொழி நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை நம்ம கற்பனை ஒரு எண்ணம் தோன்றும்போது மொழி பிறந்து விடுகிறது அதனால் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை ஹேர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் தோஸ் அன்ஹேர்ட் ஆர் ஸ்வீட்டர் ஸ்டில் என்றது ஸ்வீட்டர் ஸ்டில் என்பது ஆங்கில கவி ஆனால் அதெல்லாம் தாண்டி சாப்பிட்டார் சொல்லாத சொல்லுக்கு சொல்லாத சொல்லுக்கு விலை இல்லை விலை ஏதும் இல்லை ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னி உயிர் சேர்ந்த பின்னிங் உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை வேறேதும் இல்லை அந்த காலத்து படங்கள் பின்சிங் சார் ஸ்ரீதர் சங்கர் சிவாஜி காம்பினேஷனில் வந்த பாட்டு எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் கண்ணதாசன் பாடல் இன்றைக்கும் நம்ம டிவியில் பார்க்குறப்போ நம்ம இம்ப்ரெஸ் ஆகும் அந்த வார்த்தைகளுக்கு புரியும்படியாக மியூசிக் இருந்தது அந்த பாட்டை வேத பாடலாசிரியருக்கு திருப்தி வரும்படியாக அந்த கிளாரிட்டி இருந்தது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு புரியல சும்மா டங்கு டங்கு டங்குன்னு அந்த விதம் தான் கேட்குது நான் சினிமாக்காரனாக இருந்தால் கூட அந்த இந்த நளினம்

ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஏவிஎம்மில் காசியாதன் கடவுளோட டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்தாங்க நான் காரைக்குடி காலேஜில் அழகப்படி செட்டியார் காலேஜில் இன்டர்மீடியட் படிச்சு படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஏவிஎம் படங்கள்லாம் அந்த மகர் நோம்பு பொட்டல்னு ஒரு இடம் அங்கே சரஸ்வதி தாக்கேஸ் நான் படங்கள்லாம் பார்ப்பேன் இந்த ஏவிஎம் செட்டியாரை பார்த்தா நல்லாயிருக்கு நான் அவங்க படத்தில் நான் டைரெக்ட் பண்ண போகிறேன்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை அது மாதிரி அன்றைய காலத்து படங்கள் படங்கள் தான் சிவந்தமன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் வந்து என்ன பண்ணார் அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒரு கதையை பண்ணி எம்ஜிஆர் கிட்டே போய் அந்த கதையை சொல்லியிருக்காரு அப்புறம் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு நாள் ஷூட்டிங் நடந்தது நான் எம்ஜிஆரோட கலந்துகிட்ட வந்த ஒரு நாள் அதுதான் அது வந்து நாட்டினுடைய எழுச்சியை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொதித்து எழணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் தர மாதிரி ஒரு சீன் எழுதியிருந்தார் ஸ்ரீதர் அதை எம்ஜிஆர் நடித்தார் நானும் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சண்முகமும் காலேஜ் காலேஜ் போய் ரியல் ஸ்டூடெண்ட்ஸையே கொண்டு வந்தோம் பரவாயில்ல உங்கள் யூனிட்டில் ஸ்டூடெண்ட்ஸையே கொண்டு வந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் தான் நடந்தது அப்புறம் எம்ஜிஆரால் கிராசி தமிழில் அவர் மூணு நாள் படத்தில் அவர் எங்கேஜாக இருந்தார் ஃர் நீங்கள் ஒரு ஒன்ற ஒரு ஒன் ஒன்றே கால் வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கின்ற உடனே அதை பற்றி பரவாயில்லன்னு இல்லைன்னு சொல்லிவிட்டு தான் உடனே சிவாஜிக்கு தகுந்த மாதிரி வேறு கதையை செலக்ட் பண்ணி சிவந்த பண்ணி எடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் இந்தி படத்தில் தான் கொஞ்சம் போய் சப்பர்ட் பண்ண உடனே அவராக கூப்பிட்டு ஃபிதர் நான் இப்போ நாற்பது நாள் சேர்ந்த மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே ஸ்ரீதர் தசரா புல்லூடுன்னு ஏதோ ஒரு தெலுங்கு சப்ஜெக்டை அதாவது அண்ணன் தம்பி பாசம் அதாவது சாதாரணமாக எம்ஜிஆர் படங்கள்லாம் அந்த ஆக்ஷன் பிக்சர்ஸ் மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ஸ்ரீதருக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு அந்த உரிமைக்குரல் அந்த படத்தை எடுத்தார் அதை காட்சியில் கொடுத்தாரு அந்த படத்தில் என்ன இது விழிய கதை விழிய கதை எழுது ரொம்ப அற்புதமான பாட்டு அது அந்த பாட்டும்போது இந்த காசேதான்கப்புறம் ஒரு பீரியடில் ஒன்று எம்ஜிஆருக்கு மார்க்கெட்டு சிவாஜி சாருக்கு மார்க்கெட்டு ரெண்டு படம்தான் படங்கள் தான் விற்கும் மற்றதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் பிக்சர்கள்லாம் எடுத்தோம் அப்போ முத்துராமன் சிவகுமார் ஜெய்சங்கர் ஏவிஎம் ராஜன் இது மாதிரி நாகேஷ் கூட ஹீரோ ஆக்ட் பண்ணி அது மாதிரி ஒரு பட்ஜெட் காலம்னு ஒன்று வந்தது ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்குள்ள பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் நஷ்டம் வந்தால் ஒரு ஒரு ரூபா போகும் லாபம் வந்தால் ஒரு ஐம்பது ஒரு லட்சம் தான் கிடைக்கும் அது மாதிரி ஒரு பீரியட் நானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு படம் பண்ணியிருக்கேன் ஜெய்சங்கரை வச்சு ஷோ இதெல்லாம் வச்சு ஷோவை பற்றி ஷோவை வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் சோ பட் அதனால தான் அந்த உரிமை குரலில் சீதரோட வேலை செய்ய முடியல எனக்கு ஒரு நாலஞ்சு படம் கையில் கிடச்ச உடனே என்னுடைய கிச்சனும் பார்த்துக்கணும் இல்லையா சரி சரின்னு சொல்லிட்டு அந்த படம் எல்லாம் ஷோ ஷோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டு கோபோதராணா நான் வராங்க அப்படின்னு ஷோ இஸ் பெரிய அட் ஆஃப் மைண்ட் இந்த ஷோவை பற்றி சொல்லணுன்னா ஷோவை நான் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பிகாஸ் ஐ செங்கல்பட்டியன் நான் செங்கல்பட்டில் தான் படித்தேன் வளர்ந்ததெல்லாம் செங்கல்பட்டு அவர் அங்கே மூணாவது மைலில் ஷோ அவங்க ஃபாதர் ஆத்தூர் ஸ்ரீனிவாசையர் அவர் ஒரு ஃபார்ம் வச்சுருந்தார் பேசிக்கலி அவர் அட்வொகேட்டு அவர் சீசன் சென்டிக்கெட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் வாங்கி கோர்ட்டுக்கு வருவார் அவர் ஆர்கியூ பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அவருக்கு ஃபார்ம் தான் தெரியும் அந்த ஃபார்ம் அந்த காலத்தில் இந்த அகஸ்டின்னு ஒரு ரைட்டர் இருக்கார் கடுகு மிளகு அப்படின்னு இந்த அஞ்சலற்பட்டியில் இருக்கிற பேரெல்லாம் புனற்பெயரை வச்சுட்டு ஏஜி ரங்கநாதன் பேர் ரெங்கோடுன்னு பேர் அவர் என்னையும் அவரையும் நிறைய காமெடி நிகழ்ச்சிகள் பண்ணியான்னு ஆரம்பத்தில் என்கரேஜ் பண்ணவர் ஆத்தூர் சீனிவாசியர் சோவின் சண்டை இங்கே சில சண்டை போய் ஒரு ட்ராமா பொறுத்து கோப்பு இப்படின்னு வார் என்ன செலவாகும் ஐம்பது ரூபா சும்மா ஜமகாலத்தில் கட்டி பேக்ரவுண்ட் ப்ளூ கட்ருக்கு பதில் அது அது மாதிரி என்ன என்கரேஜ் பண்ணவர் அவர் அப்புறம் நான் ஸ்ரீதரோட வந்து காதலி நேரமில் சிவாஜி படங்கள்லாம் எழுத ஆரம்பித்தேன் ஆத்தூர் சீனிவாசியர் என்ன பார்த்தாரு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் போனி அப்படின்னார் சார் நான் சிவாஜிக்குலாம் டைலாக் எழுத ஆரம்பிச்சுட்டேன் எந்த சிவாஜின்னு கேட்டார் சிவாஜி எப்போ எந்த சிவாஜின்னு கேட்குறாரா இவர் சார் சிவாஜி என்ன சொன்னார் தெரியாதுப்பா அப்படிட்டார் அப்புறம் நான் சோக்கிட்டேன் ரொம்ப நெருக்கமானதுக்கப்புறம் சோவாக அந்த இதும்போது இந்திரா காந்தி இது கொண்டு வந்தபோது எமர்ஜென்சி ஆ அப்பா நாடகத்துக்கு பயந்து தர அவங்க ட்ரூப்பெல்லாம் பயந்தாங்க நீ ஏதாவது பொலிட்டிக்கல் சென்டர் ஏறி ஒன்றை தீக்கு உள்ளே போட்டு போகிறாங்க அப்படின்னும்போது எனக்கு சோ ஃபோன் பண்ணார் நீ உடனே ஒரு குடும்ப காமெடி ஏறி எனக்கு தர மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் நான் டேட் கொடுத்துருக்கேன் நீ ஒரு ஸ்கிரிப்ட் கொடு அப்படின்னாரு வைத்தேகி காத்திருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் அப்புறம் அது நாடகத்திலலாம் போட்டு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்த போது உங்கள் அப்பா தெரியுமா சிவாஜியை போய் எந்த சிவாஜின்னு கேட்டார் உடனே ஷோ சொன்னான் இதாவது பரவாயில்லையே எங்கள் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்தாங்க அவர்கிட்ட தெரியுமா என் பையன் சினிமாவெல்லாம் நடிக்கிறான் இவன் நடிக்கிற பக்கத்தில் சிவாஜியும் நடிக்கிறாரு அன்னைக்கு உதிர்ந்த மொழி தாண்டான்னு வளரவே இல்லை அப்படின்னார் ஷோ மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது பூஜையார் செய்வது இந்த பூவையார் கொள்வது உமைக்கு வேறேது பாஷை உள்ளத்தில் ஏதேதோ ஆசை உனக்காகவே நான் வாழ்கிறே தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் மலர்கின்றது என் கனவு பலிக்கின்றது எண்ணத்தில் என்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம் உனக்காகவே நான் வாழ்கிறே ரீதியாக ரமணன் பாடப்போகிற பாட்டு நான் கேட்ட பாட்டு நான் ரசித்த பாட்டு கண்ணதாசன் எழுதிய பாட்டு கே பாலசுந்தர் டைரக்ட் பண்ணுற பாட்டு அதாவது வெறும் பந்தாவினால் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் இப்படி பாதிக்கப்படுதுன்றதை நகைச்சுவையாக கொடுத்தேன் பாமா விஜயன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தம்பத்துக்காக எப்படி எல்லாம் வந்து அதை கவிஞர் ஒரு அழகான வார்த்தைகளை போட்டு வரவு எத்தனா செலவு பத்தனா அந்த பாட்டில் ஒரு நீதியும் இருந்தது நகைச்சுவே இருந்தது அதை பாட போகிறாரு ஸோ ஐ வெரி குட் ஆடியன்ஸ் ஹவுஸ்ஃபுல் எனக்கு கொஞ்சம் எண்பத்தி ஏழு முடிஞ்சு எண்பத்தெட்டு நடந்துகிட்டு இருக்கு நீங்களே சொல்லிட்டுருங்க ஒன்று அதை பற்றி யாருக்கும் தெரியல இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே குழப்பமாக இருக்கும் அது தினமும் ஆரம்பித்த உடனே அது பகவான் நடத்தி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஐ தேங்க் த ஆடியன்ஸ் ஃபார் தி எக்ஸ்டன்சிங் சப்போர்ட் யூ ஆர் கிவிங் டுமணன் இன்றைக்கு மார்னிங் எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன் விஷயமா நான் போயிருந்தேன் அவர் என் சம்பந்தி வந்து ஒரு பை நேவி பைலட் அவர் சொன்னார் ரமணனை பற்றி அதே போல் இந்த டெல்லியில் அவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் கேட்டுருக்கேன் அவருடைய இலக்கிய பேச்சுகள்லாம் கேட்டேன் கேட் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்தளவுக்கு ஆல் இண்டியா புகழ் நம்ம ரமணன் அவர் என் வீட்டுக்கு வந்து சார் நான் கூட சொன்ன போய்ட்ட போது இப்போதானே மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம

அந்த நகைச்சுவைங்கிற எவரெஸ்ட்டை கோப்பு சார் தொட்ட மாதிரி யாரும் தொடவில்லைன்ட்டு கிரேசி பாலாஜி நமக்கே எடுத்து சொல்லுகிறாருங்க பாலாஜி அப்படி சொன்னதில் ஆட்சியின் மேலாம் கிரேசி மகனோட நான் ரொம்ப நெருக்கமாக அவங்க ட்ரூப்போட பழகின ஒருத்தர் எனக்காக அவங்க விழா எடுத்தாங்க கமலஹாசன் தலைமையில் அது பெரிய இழப்பு கிரேசி மகனை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப அவர் வந்து எங்கிட்ட கோபுன்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம் அவர் அவரே கேள்வி பதில் ஏதோ ஒன்றத்தில் எழுதியிருந்தார் உங்களுக்கு பிடிச்ச பழ என்னுடைய உத்தரஞ்சு உள்ளவா எல்லாம் தசாவதாரன்ற மாதிரி என்னை பற்றி ரொம்ப பாராட்டி பேசிய ஒரு கேசி மோகன் அந்த முக்தா சீனிவாசன் அந்த சிவிஆர் கிரேட்டில் அந்த அதுலேயும் நம்ம கேசி மோகன் இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு நல்ல காமெடி எழுதக்கூடியவர் பாலாஜி பார்த்தவன் அன்னைக்கு ரொம்ப ஷாக்கிங் பட் இதெல்லாம் மீறி தான் நம்ம வாழ்க்கை ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் அவ்வளோதான் ஏதோ சிரிக்கணும் வந்தோம் ஒரு சேஞ்ச் கிடைக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு போகணும் அவ்வளோதான் இப்போ பெருசாக ஸ்ரீதர் யூனிட்டில் பேர் சம்பாதிச்சமே தவிர நாங்கள் தான் பணம் சம்பாதிக்கலை இப்போ பெருசாக ரொம்ப கோடிக்கணக்கில் பேசுகிறாங்க பட் வீ ஆர் கன்டென்ட் காட்டி தேங்க்யூ கடைசி பாட்டு ரமணன் பாடுவார் திருப்தியை விட பெரிய செல்வம் இந்த உலகத்தில் உண்டா சொல்லுங்கள் யாரும் அதை அசைக்க முடியாது எனக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்களை அறிமுகம் செய்து வைத்தவர் என்னுடைய இனிய நண்பர் கவிதாலயா கிருஷ்ணன் அவர் மூலமாக கிடைச்ச ஒரு வாய்ப்பு அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதி சிகரம் என்கின்ற புத்தகமாக அதை வெளியிட்டோம் அண்மையில் அது மீள்பதிப்போ மறுபதிப்போ வந்து உங்களுக்கு விற்பனைக்கு கிடைக்கிறது இந்த பாட்டுக்கான காட்சியை எனக்கு கேபி சொன்னது இன்னும் அப்படியே துல்லியமாக ஞாபகம் இருக்குது இந்த ரஷ்ஷை போட்டு காமிச்சாராம் இது பார்த்து இதுக்கு டைட்டில் சாங் மாதிரி ஒன்று வரணும் அது இந்த ப இந்த படத்தினுடைய மொத்த கருத்தை அதை சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லாக போட்டாராம் போட்டால் இப்படி பார்த்தாராம் அதை அவர் சொல்கிற மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருந்தாராம் ஒரு இடத்துல கூட சிரிக்கவே இல்லையா கண்ணதாசன் அப்போது ஏற்கனவே செய்கிறதுக்கு என்னடா அது முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக போடுறோம் இவர் ஒரு சிரிப்பு கூட இல்லையான்னு எல்லாம் படம் முடிஞ்சோன்னே என்ன நாங்கள் பாலு இப்படி வச்சுக்கலாமா வரவு எட்டணா செலவு பத்தனா அதிகம் ரெண்டானா கடைசியில் தூந்தனா ஆஹா கவிஞரை நான் எதிர்பார்த்தேன் பாட்டை நாளைக்கு சொல்கிறேன் இப்போது கெண்டுட்டு போயிட்டாரான் இல்லை பாடறதுக்கு முன்னாடி திருப்பூர் குஷன் உட்காந்துருக்காள் ஆ நல்ல ஆண்மை எழுத்தாளர் கவிஞர் வந்திருக்காரு முத்துலிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் திருப்பூர் கிருஷ்ணன் என்னை பார்த்தோன்னே சொன்னார் எனக்கு வேறு ஒரு அழைப்பு இருந்தது அங்கே போய் நாம் பேச வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு ஏன் சார்னேன் நீங்கள் வரீங்களே அப்படின்னாரு அதை நான் ஒரு விருதாகவே நினைக்கிறேன் டும் 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 தும் வரவு எட்டனா கத்தட்டுங்க செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் உம் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா உள்ளதும் நிலைக்காது வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது மாமா நல்லது பிடிக்காது வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது அப்பா வாழ்வது பொறுக்காது வாடக சோபா இருபது ரூபா விலக்கி வாங்கினா முப்பதே ரூபா எல்லாரும் பாரு வாடக சோபா இருபது ரூபா விலைக்கு வாங்கின முப்பது ரூபா வரவு எட்டனா துனு செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது ஐயா குடும்பத்துக்காகாது யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா ஜீரணமாகாது பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது அப்பா பருந்துக்கு பிடிக்காது பணத்தை பார்த்தால் கெளரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது மாமோய் மருந்துக்கும் இருக்காது தங்கச்சங்கிலி இரவல் வாங்கினா போச்சுனா தகிட தந்தனா ஏஹே ஹே பாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக இங்கே எதுக்காக பாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக இங்கே எதுக்காக ஐயா இங்கே எதுக்காக மாதர்கள் எல்லாம் கன்னியராக மாறணும் அதுக்காக அப்பா வேறே எதுக்காக கன்னியராக மாறணும் என்றால் பிள்ளைகள் எதுக்காக ஐயா பிள்ளைகள் எதுக்காக நாகேஷ் காதல் செய்த பாவத்துக்காக வேறே எதுக்காக அப்பா வேறே எதுக்காக பட்டால் தெரியும் பழசும் புதுசும் கெட்டால் தெரியும் கேள்வியும் பதிலும் வரவு எட்டன செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா